மாட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதுண்டா, இயேசு என்னோடு இருப்பதுண்டா. வேதம் சொல்கிறது ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் தரப்பட்டது. நீ கர்த்தரோடு சேர், ஆவியிலே நிறைவு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருகு, ஆசீர்வாதம் தானா பெருகி கொண்டே இருக்கு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆவிக்குரியவங்க எல்லாம் பூமியில கஷ்டப்படுவாங்க நினைக்காத. தேவனுடைய பிள்ளையே, சில காலம் தெய்வம் கஷ்டத்தை அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால், பாலும் தேனும் ஓடுகிற கானானின் சமர்த்தி எந்த தேசமும் பெற்றுக்கொள்ளாத ஒரு சமர்த்தி தெய்வம் உனக்கு தருவார். சுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய நிறைவு, நீ கர்த்தரோடு இரு, கர்த்தரோடு அமர்ந்திருப்பதற்கு, கர்த்தரோடு பேசுவதற்கு நம்ம காரியம் எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். ஜெபிச்சுக்கிட்டே இருந்தா ஆண்டவர் செய்வாரா? பிரதர் செய்வார். பிரதர் ஹல்லேலூயா. எப்படி செய்வார் நீ கேட்க வேண்டாம். அவர் காகத்தையும் அனுப்பி செய்யலாம், கடலுக்குள் கிடக்கிற மீனை கொண்டும் அவர் செய்யலாம். அவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய புயலை உருவாக்கி அங்கிருந்து கர்த்தர் முதலைகளின் தலைகளை நறுக்கி, கர்த்தர் உனக்கு காடையை உருவாக்கி போதும் போதும் என்று சொல்லும் அளவு காணும் தருவார். புரிஞ்சா? கர்த்தர் எப்படி செய்வார்னு கேட்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அது ஆச்சரியமாய் இருக்கும். இல்லாமையில் இருந்து இருக்கிறதை போல் அழைக்கிறவர் நம்முடைய தேவன். அவர் அதை செய்வார். நீ அவரோடு இரு. கர்த்தர் உனக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சகல ஜாதிகளுக்கும் ரட்சணை செய்கிற ஒரு தலைவனாக கர்த்தர் கிதியோனை மாற்றினார். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன்.